வணக்கம். புதியுகம் காலை 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். புதியுகம் நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. வேளாங்கண்ணியில் உள்ள தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேளாங்கண்ணியில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நள்ளிரவில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளதால் தேவாலயங்களில் ஏராளமானோர் திரண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வெளிநாடு வெளிமாநில மக்களும் பிரார்த்தனையில் பங்கேற்றனர். கோவையில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பெரிய கடை வீதியில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் நள்ளிரவு 11:30 சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கோவை மறை மாவட்ட பிஷப் தாமஸ் அக்குவினாஸ் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். கிருஷ்ணகிரி தூய பாத்திமா அன்னை திருத்தல ஆலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. 1000 மேற்பட்டோர் புத்தாடைகளை அணிந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2000 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தடுப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் புதிய கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படவில்லை. கூட்டத்திற்கு பின் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மருத்துவக் குழுவின் ஆலோசனைப்படி ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை உரிய கட்டுப்பாடுகளுடன் தொடர்ந்து அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பண்டிகை காலங்களில் மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. அனைத்து கடைகள் வணிக வளாகங்கள் திரையரங்குகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியின் இறுதிப் போட்டிக்கு சண்டிகர் உத்தரப்பிரதேச அணிகள் தகுதி பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் சண்டிகர் ஒடிசா ஆகிய அணிகள் மோதின. இதில் சண்டிகர் அணி 5-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஹாக்கி அணிகள் மோதின. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 8-3 என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேசம் ஹாக்கி அணியை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இன்று இரவு 7:30 நடைபெறும் இறுதிப் போட்டியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் சண்டிகர் அணிகள் மோதுகின்றன. முன்னதாக வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஒடிஷா ஹரியானா அணிகள் மோத உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு மதியம் 1 மணிக்கு. நன்றி.